हेलो स्टूडेंट्स वीडियो तमिलना समचर कल पता वाण वीडियो अवियल पाड़ अलग पद अंजिल एजेंट्स ऑफ क्रॉस पॉलिनेशन अयल मगरंद चेर्कैक्कु उदवुम कारणिगल पत्ति नम्म पाक्क पोरोम फैक्टर्स ऑफ क्रॉस पॉलिनेशन இப்போ கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைனா ஒரு பூவில் உள்ள ஆண்பாகமானது இன்னொரு செடியில் உள்ள பெண்பாகத்துக்கு போய் சேரணும் அப்போ இன்னொரு செடி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் அல்லது கொஞ்ச தூரத்தில் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு செடியில் உள்ள ஆண்பாகம் அதாவது மேல் கேமிட் ஒரு செடியில் உள்ள மேல் கேமிட் அதாவது போலன் கிரைன் இன்னொரு செடியில் உள்ள ஸ்டிக்மா சோல் முடியை போய் சேரணும் அப்படி போய் சேர்ந்ததுக்கு என்னென்ன காரணிகள் உதவி செய்து அதைத்தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம் தே ஆர் அனிமல்ஸ் அது விலங்குகளாக இருக்கலாம் அந்த காரணி வந்து விலங்குகளாக இருக்கலாம் இன்செக்ட்ஸ் பூச்சிகளாக இருக்கலாம் விண்ட் காற்று இருக்கலாம் அண்ட் வாட்டர் தண்ணீராக இருக்கலாம் ஸோ கிராஸ் பாலினேஷனுக்கு சில விலங்குகள் உதவி செய்து சில இன்செக்ட்ஸ் பூச்சிகள் உதவி செய்து காற்றினாலும் கிராஸ் பாலினேஷன் நடக்கு வாட்டர்னாலேயும் நடக்கு இந்த நாளை பற்றியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேரா படிச்சிட்டோன்னா இது முடிஞ்சுது இஃப் கிராஸ் பாலினேஷன் இஸ் டன் பை அனிமல்ஸ் இட் இஸ் நோன் அஸ் ஜூஃபிலி ஜூனாலே அனிமல்னு அர்த்தம் அதாவது கிராஸ் பாலினேஷன் வந்து விலங்குகளால் நடந்தால் அதுக்கு பேர் ஜூஃபிலின்னு பேர் இஃப் கிராஸ் பாலினேஷன் இஸ் டன் பை அனிமல்ஸ் இட் இஸ் நோன் அஸ் ஜூஃபிலி ஜூனா அனிமல் ஞாபகம் வச்சுக்கோங்க Flowers of such plants attract animals by their bright color, size, scent, etc. இப்போ இந்த மாதிரி ஜூஃபிலி நடக்கக்கூடிய தாவரங்கள் எப்படி இருக்கும்னா they have bright color flowers. அந்த பூக்கள் வந்து பளபளப்பான நிறத்தில் இருக்கும் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் அதிலேருந்து ஒரு விதமான சென்ட் நறுமணம் வரும் இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள் வந்து Sunbird pollinates flowers of canna and gladioli. இது வந்து sunbird. இந்த sunbird தான் canna. கேனானா கல்வாழை இந்த இருக்கு இல்லையா இது கல்வாழை கிளாடியோலை இந்த இருக்கு இந்த ரெண்டு தாவரங்கள்லையும் அயல் மகரந்த சேர்க்கையை செய்யக்கூடியது எதுனா இந்த sunbird தான் இப்போ இந்த பூக்கள் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பூக்கள் பெரிதாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதுனால இதிலிருந்து ஒரு விதமான ஒரு சென்ட்டு ஒரு ஸ்மெல் வந்து வரும் அது இந்த பறவைக்கு பிடிக்கும் அப்போ இந்த பறவை தானாக தேடி இந்த பூக்களை நோக்கி போகும் இப்போ இந்த பூக்கு போதுன்னு வைங்களேன் இதிலிருந்து போலன் கிரைன்ஸை எடுத்துகிட்டு போய் இதே இனத்தை சார்ந்த இன்னொரு செடிக்குள்ளே போகும்போது இது அந்த போலன் கிரைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஸோ சன்பேர்டு பாலினேட்ஸ் ஃப்ளார்ஸ் ஆஃப் கேனா அண்ட் கிளாடியோலை இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இது அணில் ஸ்குரல் இந்த அணில் என்ன செய்யுதுன்னா இது இலவம் மஞ்சு மரம் இந்த இலவம் மஞ்சில் கிராஸ் பாலினேஷனுக்கு உதவுது இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க ஸ்குரல்ஸ் அணில்கள் பாலினேட் ஃப்ளார்ஸ் ஆஃப் சில்க் காட்டன்ட்ரி சில்க் காட்டன்ட்ரினா இலவம் மஞ்சு இந்த இலவம் மஞ்சில் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த அணில்கள் பெரிதும் உதவுகின்றன பாலினேஷன் பை விண்ட் If cross pollination is done by wind, it is known as anemophily. The flowers produce enormous amount of pollen grain. இது காற்றுனால எடுத்துட்டு போணும் அதனால இந்த இந்த காற்றுனால பாலினேஷன் நடக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வந்து they produce enormous amount of pollen grain. அதிக எண்ணிக்கையிலான pollen grainஐ உற்பத்தி செய்யுது இப்போ ஒரு ஆயிரக்கணக்கில் உற்பத்தி செய்யும் பொழுது ஏதாவது நாலு அஞ்சு போய் இன்னொரு செடியில் போய் சேர்ந்துடும் த போலன் கிரைன்ஸ் ஆர் ஸ்மால் போலன் கிரைன் சின்னதாக இருக்கும் ஸ்மூத் மென்மையாக இருக்கும் ட்ரை உலர்ந்து போயிருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த லைட் வெயிட்டாக இருக்க போய் தான் காற்றுனால அதை எடுத்துகிட்டு போக முடியும் உதாரணமாக இந்த கீழே படம் இருக்குது பாருங்கள் சின்னதாக இருக்கும் ஸ்மூத் மென்மையானதாக இருக்கும் ட்ரை உலர்ந்து போயிருக்கும் லைட் வெயிட்டு அதிக எடை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்க போய் தான் அது காற்றால எளிதில் எடுத்து செல்லப்படுகிறது போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ளோன் ஆஃப் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ்
கிட்டத்தட்ட இந்த போல இந்த போலன் கிரெயின் வந்து காற்றுனால 1000 கிலோமீட்டருக்கு மேலே போயிடும், ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகும். த ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரட்டிவ்லி லார்ஜ். ஸ்டிக்மா என்பது பெண்பாகம், அதாவது இந்த போலன் கிரெயினை கவரக்கூடிய அந்த பகுதி, அது பெரிதாக இருக்கும், ப்ரொட்ரூடிங் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் ஹேரி டு ட்ராப் த போலன் கிரெயின், இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், பார்க்க பெருசாக இருக்கும், ப்ரொட்ரூடிங் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு, சம்டைம்ஸ் ஹேரி, இதில் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். டு ட்ராப்னா கேட்ச்னு அர்த்தம். இந்த போலன் கிரெயின்ஸ், இந்த போலன் கிரெயின் காற்றில் அடிச்சுட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால, இப்போ கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்கிறாங்கள பந்த, அந்த மாதிரி என்ன செய்யும், கபார்னு இதை பிடிச்சிக்கிடும். இதுலேயும் வந்து சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கிறதுனால இது போய் ஈஸியாக இதில் ஒட்டிக்கிடும். எடுத்துக்காட்டு, கிராசஸ் புல்கள் மற்றும் சம் கேக்டை. கேக்டை என்பது கள்ளிச்செடியை குறிக்கும். இஃப் கிராஸ் பாலினேஷன் இஸ் டன் பை இன்செக்ட்ஸ் இட் இஸ் நோன் அஸ் என்டமோஃபிலி. என்டமோனாலே இன்செக்ட்ஸ்னு அர்த்தம். கிராஸ் பாலினேஷன் இன்செக்ட்ஸ் பூச்சிகளால் நடந்தால் அதுக்கு பேர் என்டமோஃபிலின்னு பேர். ஹியர் த பாலினேஷன் இஸ் டன் பை இன்செக்ட்ஸ் லைக் ஹனிபீஸ் அண்ட் ஃப்ளைஸ். இதில் ஹனிபி தேனீக்களாலும் இன்னும் சில ஃப்ளைஸ் பூச்சிகளாலும் கிராஸ் பாலினேஷன் நடக்கு. டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ், இன்செக்டை கவர்றதுக்காக, தீஸ் ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட். இந்த பூக்கள் எல்லாம் நல்லா பளபளப்பான நிறத்தோடு இருக்கும். ஹாவ் ஸ்மெல், ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். அண்டு நெக்டார், அடியில் இனிப்பான ஒரு பொருள் இருக்கும். தேன்னு சொல்லக்கூடாது, நெக்டார். நெக்டார்னால் ஒரு இனிப்பான ஒரு பொருள் இருக்கும். த போலன் கிரெயின்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ். போலன் கிரெயின்ஸ் பெருசாக இருக்கும். த எக்ஸைன் இஸ் பிட்டிட். எக்ஸைன்னா வெளியுறையானது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், சின்ன சின்ன துளை உள்ளதாக இருக்கும். ஸ்பைனி, ஸ்பைனினா முட்கள் இருக்கும். ஸோ தே கேன் பி அட்ஹர்டு ஃபேர்ம்லி ஆன் த ஸ்டிக்கி ஸ்டிக்மா. அதனால் ஸ்டிக்மாவில் போய், பெண் பாகமான ஸ்டிக்மாவில் சின்ன சின்ன துளை இருக்கிறதுனாலையும், பொடிசு பொடிசாக சின்ன சின்ன முட்கள் மாதிரி இருக்கிறதுனாலையும் ஈஸியாக போய் ஒட்டிக்கிடும். இப்போ இதை பாருங்கள் தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்குது பாருங்கள். திரும்ப இதில் சின்ன சின்ன முட்கள் இருக்குது. இந்த மாதிரி முட்கள் இருக்கிறதுனால ஸ்டிக்மாவில் பெண்பாகத்தில் போய் ஈஸியாக இது ஒட்டிக்கிடும். ஹியர் 80% ஆஃப் த பாலினேஷன் இஸ் டன் பை ஹனிபீஸ். இந்த என்டமோஃபிலின்னு சொல்லுதுல்ல, என்டமோஃபிலினா இஃப் கிராஸ் பாலினேஷன் இஸ் டன் பை இன்செக்ட்ஸ் இட் இஸ் நோன் அஸ் என்டமோஃபிலி. அயல் மகரந்த சேர்க்கையானது பூச்சிகளால் நடந்தால் அதற்கு பேர் என்டமோஃபிலின்னு பேர். இந்த என்டமோஃபிலியில் 80% எதனால் நடக்கும், ஹனிபீஸ், இந்த மாதிரி தேனீக்களால் தான் நடைபெறுது. பாலினேஷன் பை வாட்டர். ஹைட்ரோனாலே வாட்டர்னு அர்த்தம். இஃப் பாலினேஷன் இஸ் டன் பை வாட்டர் இட் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோஃபிலி. திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆக்வாட்டிக் பிளான்ஸ். ஆக்வாட்டிக்னா பிளான்ஸ் லிவிங் இன் வாட்டர். இது நீர்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூசர் இன் லார்ஜ் நம்பர்ஸ். இதுலேயும் அந்த போலன் கிரெயின் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏன்னா தண்ணிக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கும், தண்ணிக்குள்ளே போகிறது இன்னொரு பிளான்ட்ல போய் சேர்ந்தால் தான் உண்டு. அதனால் அதிக எண்ணிக்கை, காற்று இந்த ஏர்னால் பாலினேஷன் நடக்கும் போதும் அதிக எண்ணிக்கையில் போலன் கிரெயின் உற்பத்தி செய்யப்படும். அது மாதிரி நீர்னால் நடக்கும் பொழுதும் அதிக எண்ணிக்கையில் போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி செய்யப்படும். போலன் கிரெயின்ஸ் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். இந்த போலன் கிரெயின் வந்து அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும், டில் தே லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளார். பெண்பூவினுடைய ஸ்டிக்மாவுக்கு, ஸ்டிக்மானது சூழ்முடி, இந்த பெண்பூவினுடைய சூழ்முடியை போய் சேரந்தனியும் இந்த போலன் கிரெயின் தண்ணியிலே மிதந்துக்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரிலா, இது ஒரு நீர்வாழ் தாவரம். வேலிஸ்னேரியா, இதுவும் ஒரு நீர்வாழ் தாவரம். இதுதான் ஹைட்ரிலா, இது வேலிஸ்னேரியா. தேங்க்யூ வியூவர்ஸ்.